சார் ஒரு நிமிஷம் இந்த அட்ரஸ் எங்க இருக்கு ப்ளீஸ் ஸ்ட்ரைட்டா போய் ரைட் சைடுல திரும்பினா லெஃப்ட் சைடுல மூணாவது பில்டிங் நான் வெளியூர் நீங்க வந்து காட்டுறீங்களா சார் ரைட்ல திரும்பினா லெஃப்ட் சைடுல மூணாவது பில்டிங் சார் நான் வந்து வரேன் வாங்க சார் ப்ளீஸ் வாங்க உட்காருங்க உட்காருங்க हम किन दूर गए? पुसारी पाले। हाँ। मेट्रोस किधर का बंदी गया? तुम्हारे जालिया वोर सुती पागलम। राइट लो पोंगे। तो बंदी लड़ती है। तो राइट लो पोना। तो राइट लो पोनी है। इन्हें सोलो सोलो उम्बार लो बैठ गए। तो उन्हें क्या है? यंगे निर्धनों ने अनक तेरी हो। बाये मुड़ी किटे सुम्मा बा இப்போ நாம எங்க போறோம் சொல்றோம் எதுக்கு என்ன கூட்டி போறீங்க சொல்றேன் எல்லாமே பின்னால நான் சொல்வீங்களா ஆமாங்க கொஞ்சம் வேகமா போப்பா சீக்கிரமா உங்க சமாச்சாரத்தை முடிச்சிட்டு 11 மணிக்கு மேல எனக்கு கோர்ட்ல சில கேஸ் எல்லாம் இருக்கு அத போய் அட்டெண்ட் பண்ணனும் மாமூல் இடத்துக்கு தானே மிஸ்டர் வைரவன் உங்களை இங்கே எதற்காக அழைத்து வந்திருக்கிறோம் தெரியுமா மன்னிக்கவும் அழைத்து வரவில்லை கடத்தி வந்திருக்கிறீர் சரி கடத்தியே வந்தோம் எதுக்காக தெரியுமா சொன்னா தான தெரியும் அடுத்த வாரம் கோர்ட்ல ஒரு கொலை கேஸ் நடக்க போகுது அந்த கேஸ்ல ஒரு அப்பாவிய மாட்ட வச்சிருக்கோம் அவன்தான் அந்த கொலையை செய்ததாகவும் அதை நீ நேருக்கு நேரா பார்த்ததாகவும் கோர்ட்ல வந்து பொய் சாட்சி சொல்லணும் ஓகே சாட்சி சொல்ல மறுத்த என்ன செய்யறதா உத்தேசம் சாட்சி சொல்ல மறுத்தால் இதே மாதிரி நீ ரெண்டாயிடுவ ஓகே நான் முடிவு பண்ணிட்டேன் சாட்சி சொல்றதா தானே இல்ல உங்களை உதைக்க போறதா Thank you.
நானே கிரிமினல் என்னையே டபுள் காஸ் பண்றீங்களா பொய்ச்சா சொல்லணும்னா மரியாதை ரேட் பேசலாம்ல எதுக்குடா கிட்னாப் பண்ணி கொண்டு வந்தீங்க தப்பு தானே ரேட் பேசிறதுக்கு தான் எங்க முதலாளி 10000 ரூபாய் கொடுத்து எங்களை அனுப்பி வச்சாரு என்ன நாங்க மிரட்டறதுல நீங்க பயந்துட்டா அத அப்படியே அமைதிக்கலாம்னு பார்த்தோம் ஆனா இப்படி எல்லாம் அடி உயிரன்னு தெரிஞ்சிருந்தா முதல்லயே மரியாதையா அந்த பணத்தை கொடுத்துறோம் சாரி கொலைகேஸ்ல போய் சாய் சொல்றது ரொம்ப பாவமான சமாச்சாரம் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் வேற ஏதாவது கேஸ் இருந்தா சொல்லு அண்ணே அண்ணே நான் புள்ள குட்டிக்காரன் ஏதோ இந்த கேஸ் ஒத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஏதாவது கமிஷன் கிடைக்கும் ஏய் உனக்கு கமிஷன் அடையுங்க எதை வேணாலும் நான் ஒத்துக்க முடியுமா எனக்குன்னு ஒரு சில பாலிசிகள்லாம் இருக்குல்ல என்னென்ன பாலிசி நமக்கெல்லாம் பாலிசி ஏதோ வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் வந்தா எல்லாத்தையும் மறந்துடுவோம் இந்தாங்க நம்ம அட்ரஸ் இதை வச்சுக்கோங்க வேண்டாயா நான் ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான் இதெல்லாம் குடுக்கறது வேஸ்ட் பரவாயில்லண்ணே கையில வைங்க மனசு மாறினா உபயோகமா இருக்கும்ல சரி அண்ணே நல்லா யோசனை பண்ணிக்கிட்டே போங்க 10000 ரூபாய்கள் வாழ்க்கையில பல காரியங்களை சாதிக்கும் ஒரே போன் பண்ணீங்கன்னா 10000த்தோட 10 நிமிஷத்துல வந்துருவேன் உங்களுக்கு மார்க்கெட் இருக்கும் போதே இதை காப்பாத்திக்கிட்டீங்கன்னா புத்திசாலித்தனம் அதுக்கு மேல உங்க இஷ்டம்